Everybody get your fucking hands up. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிஸ் கேமிங் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வர போகிற மேஜிக் கியூப் பண்டலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஃபேஸ்புக்கில் இருந்து ஃப்ரீ ஃபயரில் கிவ்வே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒரு பிக்கர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குரிய கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்ட்டு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதத்துக்குரிய நியூ டிஸ்கவுண்ட் ஆஃபரையும் பார்த்துடலாம். ஸோ நிறைய பேருமே கீழே வந்து கமெண்ட் பண்ணுறது என்னவா இருக்குது அப்படின்னா, ஸோ மிஸ்டிஸாக வருமா வராதா அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஃபேஸ்புக்கில் இருந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிவ்வே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் வின் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து இன்குபேட்டர் M60 பார்த்திங்க அப்படின்னா, அப்கமிங்கில் வர்றதை நமக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஒரு போஸ்ட்டை பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, மேட்ச் த கேரக்டர் டு த பர்சனாலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து கரெக்ட் ஆன்சர் கொடுத்துட்டோம் அப்படின்னா, மேலே ஒரு பண்டல் கொடுத்துருக்காங்களே. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, 70 பேருக்கு ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க மக்களே, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 4 பண்டல் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள பார்த்திங்க அப்படின்னா, 4 விதமான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பண்டலுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சி. ஸோ கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு சி, செகண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டி, அது மட்டும் இல்லாமல் தேர்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏ, ஃபோர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா பி. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சரு, நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் ஃபேஸ்புக்கில் போய், ஸோ இந்த போஸ்ட்டு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள், அது மட்டும் இல்லாமல் யூஏடியும் கொடுத்துருங்க. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சரு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, மிஸ்டி ஷாப் வருமா வராதா அப்படின்னு நிறைய பேருமே கேட்குங்க. ஸோ இந்த இது பார்த்திங்க அப்படின்னா, பிரேசில் சர்வரில் ஸோ இந்த ஒரு 2 பண்டலை மிஸ்டி ஷாப் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்ஏ அப்படின்னு ஒரு சர்வர் இருக்குது. ஸோ அந்த சர்வர்லையும் பார்த்திங்க அப்படின்னா, மிஸ்டி ஷாப் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா, எல்லா சர்வர்கிட்ட நெருங்கிடுச்சு மிஸ்டி ஷாப்பு. ஸோ நம்ம சர்வருக்கு வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வராது, 100% நான் அடிச்சே சொல்லுவேன், வராது நண்பா, சரிங்களா? ஸோ போன மாதம் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்தியன் சர்வர் பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு வருஷத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 5 மிஸ்டி ஷாப் தான். ஸோ போன மாதம் விட்டதுலேருந்து இந்த மாதம் நமக்கு வராது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா, யார் சொன்னாலும் நம்பாதீங்க. ஸோ அடுத்த மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வர போகிற நியூ லோடிங் ஸ்க்ரீன் அண்ட் லாபியை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒரு லோடிங் ஸ்க்ரீன் இப்படி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா, மெக்லாரன் கொலாபரேஷனில் இந்த ஒரு லோடிங் ஸ்க்ரீன் கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த லோடிங் ஸ்க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா, பார்க்க பயங்கரமாக தான் இருக்குது மக்களே, சரிங்க? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரே ஒரு சர்வர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லாபி பார்த்திங்க அப்படின்னா, பங்கமாக கொடுத்துருக்காங்க மக்களே, சரிங்க? பின்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா, மெக்லாரன் கார், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஏதோ ஒர்க் ஷாப் செட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்கெட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நேற்று ஒரு லாபியை நம்ம பார்த்துருப்போம், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபரேஷனில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, மெக்லாரன் அப்படிங்கிற கொலாபரேஷனில் கொண்டு வர போகிற ஒரு லாபி. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா, மெக்லாரன் கொலாபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு லாபி நமக்கு வருமானு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ வர சான்சஸ் கம்மி தான் மக்களே, சரிங்களா? இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா, ரேம்பேஜ் ஈவெண்ட்டோட லாபி கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ திருப்பியுமே ஒரு அப்டேட் கொடுத்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி லாபி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, மெக்லாரன் கொலாபரேஷன் ஒரு டாப் அப்டேட்லேயே கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு சர்வருக்கு ஸ்டார்ட் பண்ணனால இந்த ஒரு லாபி வர சான்சஸ் கம்மி தான். ஸோ நேற்று சொன்னேன், அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லாபி கண்டிப்பாக வரும். ஸோ அந்த ஒரு இது பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதம் எண்டுக்குள்ளே நமக்கு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நியூ டிஸ்கவுண்ட் ஆஃபர் பற்றி பார்த்தலாம். ஸோ நான் நேற்று ஏற்கனவே சொன்ன மாதிரி, லெவல் அப் ஸ்டோர் அப்படின்னு ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் போய்கிட்டு இருக்கு எல்லா சர்வருக்குமே. ஸோ இந்த ஒரு ஆஃபர் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து சம்மர் ஈவெண்ட்டுக்கு ஒட்டி நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு சம்மர் பாய் பண்டல் பார்த்திங்க அப்படின்னா, OB27 வந்த ஒரு பண்டல். ஸோ இப்போதைக்கு OB28 இதை வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பேக் பேக் ஒரு எமௌண்ட், அது மட்டும் இல்லாமல் இந்த மெயில் பண்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேக் பேக் உள்ள ரிவார்ட்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் நம்மளோட சர்வருக்கு வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ 100% வரும். நான் வந்து எதிர்பார்த்தது இன்றைக்கி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, 30% வெப்பன் ரயில் கன் ஸ்கின்ல கொடுத்தனால இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து வருகிற செவ்வாய்க்கிழமை, ஸோ 15ஆம் தேதி ஜூனில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒரு ஈவெண்ட் நம்மளோட சர்வருக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ ஏன்னா இந்த ஒரு ஈவெண்ட் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட சர்வருக்கு வந்த கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன் இந்த ஒரு ஈவெண்ட் வரும் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த எமௌண்ட் இல்லை எமௌண்ட் இதுலையும் பார்த்துருப்பீங்க, என்னென்ன ரிவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒரு பண்டல் உரிய ரிவார்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் ஒருத்தான ஒரு ரிவார்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, பண்டலும் ரிவார்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட சர்வருக்கு 100% வர சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ எத்தனை பேர் இந்த ஒரு ஈவெண்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஈவெண்ட் எப்படி இப்போ எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, அப்கமிங்கில் வரப்போகிறோம், நம்மளுக்கு வந்து ஒரு பெட்டு வரப்போகுது. ஸோ இந்த ஒரு பெட்டு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒரு வாத்து பெட்டு வரப்போகுது. ஸோ அதுக்குரிய ஸ்கின்னெலாம் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒரு ஸ்கின்னை பாருங்க. ஸோ பார்க்க கொஞ்சம் நார்மலாக தான் இருந்த மாதிரி தெரியுது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 ஸ்கின்னு கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு டாப் அப் எண்டில் சேர்த்தே கொடுக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் ஓப்பியாக இருந்த மாதிரி தெரியுது மக்களே, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒரு இது பாருங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா, பயங்கரமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பெட்டுக்குரிய ஒரு ஸ்கின்னு. ஸோ நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பெட்டோட கலர் மாறுது
போல அந்த ஷேட்டோட கலர் தான் சேஞ்ச் ஆகுது மக்களை சரிங்களா. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெட்டு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு பெட்டுக்குரிய ஸ்கின் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்க அப்படின்னு மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்குரிய எமோட் பாருங்க. ஸோ வேற லெவலில் வெறித்தனமாக கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவும் மியூசிக் டான்ஸர் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க பக்காவாக இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெவல் கூட்டணும் அப்படின்னா இந்த ஒரு இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அன்லாக் ஆயிரும். ஸோ இந்த ஒரு பெட்டு எப்போ ப்ரோ வரும் கேட்டிங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டாப் அப் பாயிண்ட் ஒட்டி அதுக்கடுத்த டாப் அப் பாயிண்ட்ல தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு தான் நமக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்கமிங்கில் வரப்போகிற மேஜிக் கியூப் பண்டலை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு 100% மேஜிக் கியூப் பண்டல் அப்டேட் பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பண்டல் தான் மக்களை சரிங்களா. ஸோ இந்த ஒரு நட் கிராக்கர் பார்த்திங்க அப்படின்னா 100% சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு பண்டல் பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ OP28 அப்டேட் பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு பண்டல் கிட்ட அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ மேஜிக் கியூப்பில் ஒரு ஒரு இதில் அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா OP27 OP26 பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பண்டலை பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் ரயிலில் வந்த பண்டலை நமக்கு மேஜிக் கியூப் ஸ்டோரில் அப்டேட் பண்ணுவாங்க. இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு பண்டல் கிட்ட ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று இந்த நட் கிராக்கர், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பண்டல் ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு பண்டல் பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு பண்டல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேருமே எதிர்பார்க்குறது. ஸோ நம்மளுக்கு வந்து OP28 ஒரு பண்டல் ஆட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேஜிக் கியூப் ஸ்டோரில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ போன அப்டேட்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்டேட் பண்ணல. இந்த அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பண்டலை பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஒரு ஹிப்ஹாப் பண்டல் மாதிரி தான் தெரியுது. இதுக்கு பேர் பார்த்திங்க அப்படின்னா சாஸ் வாக்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பண்டல் பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஃபஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 2 வாரம் கழிச்சு இந்த ஒரு பண்டலை மேஜிக் கியூப் ஸ்டோரில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு பண்டல் பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா யாருமே எடுக்க முடியாத ஒரு டைமண்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு அப்டேட்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பண்டலை அப்டேட் பண்ண போகிறதாக இப்போதைக்கு ஒரு லீக் கிடச்சிருக்கு. ஸோ அதில் யாருமே எடுக்கல அப்படின்னா மேஜிக் கியூப் ஸ்டோரில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா 3 மேஜிக் கியூப் பண்டலை பற்றி பார்த்துருப்போம். ஸோ ஆர்டிக் ப்ளூ பண்டல் வருமா ப்ரோ அப்படின்னு நிறைய பேருமே கேட்பீங்க. ஸோ நானுமே தம்ப்நெயிலில் அதான் வச்சிருப்பேன். ஸோ எதுக்கு அந்த தம்ப்நெயிலில் நான் வச்சேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வரப்போகுது அப்படின்றது இப்போதைக்கு லீக் கிடச்சிருக்கு. ஸோ எப்போ வரும் அப்படிங்கிறது இப்போதைக்கு டேட்டு கன்ஃபார்ம் ஆகல மக்களே சரிங்களா. ஸோ டேட்டு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக் பண்டல் கூடிய விரைவில் நம்மளுடைய சர்வருக்கு ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா எல்லா சர்வருக்குமே ஆட் பண்ணி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுக்குமே பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டட் டைமில் தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபெஸ்டிவல் டைம் ஒட்டி நமக்கு வந்து 50 ஃப்ராக்மெண்ட் ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறதாக இப்போதைக்கு லீக் கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து கிடச்சிருச்சு அப்படி அந்த ஒரு ஈவெண்ட் வந்துருச்சு அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஒரு இதை ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ மூலமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 நாளாக நமக்கு வந்து எல்லாருமே நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய அப்படின் சந்திக்கிறேன். டாடா பேசி யூ டேக் கேர், லவ் யூ, பை.